வெல்கம் டு பிஆர்பி சமையல். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டு பட்டிப்பொங்கலை பார்க்க போகிறோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மத்தியானம் மாடுகளை குளிச்சுடுவோம். மாடு குளிச்சு காஞ்சதும் கொம்புகளுக்கு பெயிண்ட் அடிச்சுடுவோம். மாட்டு சாலையில சுத்தியும் பட்டி மாதிரி செஞ்சு காப்பு கட்டி விட்டுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறோம். மொத்தம் 3 பொங்கல் வைக்க போறோம். முதல்லலாம் அடுப்பு கூட்டி வச்சிட்டு இருந்தோம், இப்போ அதெல்லாம் சிரமமாக இருக்கிறதால கேஸ் ஸ்டவ்லேயே பொங்கல் வைக்கிறோம். 2 பொங்கலுக்கு பச்சரிசியை கழிஞ்சு அந்த தண்ணியை பொங்கல் பானையில் ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்று பட்டி பொங்கல், இன்னொன்று ஆள் கொண்ட மால்சாமி பொங்கல். பொங்கல் பொங்கிருச்சு, இப்ப 3 தடவை அரிசி போட்டு கும்பிட்டுட்டு மீதம் இருக்க அரிசியும் போட்டு கலக்கி விட்டு பொங்கல் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இறக்கி வச்சிருவோம். மூணாவது பொங்கல் முருகருக்கு வைப்போம். மாடுகளுக்கு தின்னுறு சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுட்டு தெப்பக்குளம் கட்ட ஆரம்பிப்போம். மணல் கொட்டி பரப்பி விட்டு அதில் மாட்டு சாணத்தை கரைச்சி விட்டு வடக்க பார்த்து தெப்பக்குளம் கட்டியிருக்கோம். வெங்கைக்கல்ல 10 சாமியை மஞ்சள் தண்ணியில் அலசி வடக்க 3 சாமி, தெற்க 3 சாமி, கிழக்க 2 சாமி, மேற்க 2 சாமி வைப்போம். கூட மஞ்சள் பிள்ளையாரை வடக்க பார்த்து வைப்போம். மொத்தம் 11 சாமி வச்சு பூ வச்சு விடுவோம். கரும்பு தோகையை நெட்டி வச்சு மஞ்சள் செடி, முடக்கத்தான் கொடி, தாளம்பூ மடல், அரசாணிக்காய், மாந்தலை, வேப்பந்தலை, பூளப்பூ, காதோலை, கருவளையல், கத்திரி மஞ்சள், பூளான் கிழங்கு, எலுமிச்சம்பழம் வைப்போம். புது துண்டு சாமிக்கு வச்சு 5 தீபம் ஏற்றி கும்பிடுவோம். அஞ்சு வாழை இலையில பொங்கல் தழுக போட்டு நாட்டு சர்க்கரையை மேலே வைப்போம். வெற்றிலை, பாக்கு, தேங்காய்,
பழம், பத்தி, சூடம்லாம் வச்சு தெப்பக்குளத்தை சுற்றி வந்து சாமி கும்பிடுவோம். மாட்டுக்கு தீர்த்தம் கொடுத்து அசனம் பட்டியா ரசனம், அசனம் பட்டியா ரசனம், அசனம் பட்டியா ரசனம், அசனம் பட்டியா ரசனம். பொங்கல் கலக்கி பசுமாட்டுக்கு கொடுப்பங்க. ரெண்டு மாவிளக்கு செஞ்சு தீபம் ஏற்றி மாட்டை சுற்றி கும்பிடுவோம். பசுமாட்டுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு மாட்டை கும்பிடுவோம். பொங்கலுக்கு சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பிரசாதம் கொடுப்பங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் முடக்கத்தான் குடியை பிடிச்சிட்டு பசுமாட்டை தெப்பக்குளத்தில் நடக்க வைப்போம். அப்போ சாமி வந்த மாதிரி இருக்கும். ஹாப்பி பொங்கல். போது விடுங்க, நானே சொல்லிட்டேன். லாஸ்டா கரும்பு சாப்பிட்டு பொங்கலை இனிப்பா முடிச்சிட்டேங்க. சிறப்பா கொண்டாடிட்டோம். எங்க வீட்டில் மாட்டு பொங்கல் வருஷம் வருஷம் இது மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.